வரலாற்றின் மாற்றம் என்பது பெரும் தலைவர்களால் தான் உருவாகும் என்பது அல்ல. மாற்றங்கள் என்பது மாடி வீட்டிலிருந்து வருகிறவன் தருவது அல்ல. எங்கோ ஒரு குடிசையில் அடையாளம் தெரியாத குடும்பத்தில் பிறந்தவன் உலக வரலாற்றின் சரித்திரத்தை தலைகளாக மாற்றுவான். உறக்கம் வராமல் படுத்திருக்கிற நாலு இளைஞர்களுடைய உரையாடலும் பேச்சும் சிந்தனையும் எதிர்காலத்திற்கு தேவையானதை தந்துவிடும். அதுபோல அன்றைக்கு ஏழு பவளக்கார தெருவிலே உட்கார்ந்திருந்த சில பேர் பேசியது ஊருக்கு தெரியாது, உலகத்திற்கு தெரியாது, அவர்களுக்கே தெரியாது. இவர்கள் தான் எதிர்கால தமிழகத்தை முழுமையாக கையில் எடுக்கப் போகிறார்கள். எதிரிகளை எடுத்து குரல் கொடுப்பதால் மட்டும் போதாது, பகைவர்கள் பலத்தோடு வருகிறார்கள், பதுங்கியிருந்து வருகிறார்கள், நேரடியாக வருகிறார்கள். பார்த்துக் கொள்வோம் என்று படுத்துக்கொண்டு தூங்குவதற்கு மாறாக களத்தில் நாம் எல்லாம் நிமிர்ந்து தயாராக எந்த நேரத்தில் நிற்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை யாரும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த இனத்தை, இந்த நாட்டை, இந்த மண்ணை, மக்களை, மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை நாம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. கோழைகள் விலகட்டும், வீரர்கள் தொடரட்டும். ஏழு பவளக்காரத்தில், அதாவது நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட், எல்லோருக்கும் தெரிந்த இடம், நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட், நம்பர் 7 அக்பர் ரோடு. டவுனிங் ஸ்ட்ரீட் என்பது 10 என்பது பிரிட்டன் நாட்டில் பிரதமருடைய இல்லம். நம்பர் 7 அக்பர் ரோடு என்பது டெல்லியிலே பிரபலமான இடம். நம்பர் 7 பவளக்காரத்தர் என்பது எங்கள் வரலாற்றில் முக்கியமான இடம். அண்ணா உட்கார்ந்து ஒரு அறிக்கையை படித்து திமுக என்ற இயக்கத்தை உருவாக்குவது என்று முடிவெடுத்த இடம் ஒரு சாதாரணமான சின்ன வீடு, பவளக்காரத்தர் வடசென்னையில் 7 எண் வீடு. அந்த நேரத்தில் சட்டத்திட்டத்தை எழுத வேண்டும் என்கிற போது தயாராகவில்லை, எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பக்கத்தில் இருந்த அண்ணன் மதி அவர்களுடைய சட்டக்கல்லூரி நோட்டு தான் பயன்பட்டது, அதில் தான் எழுதினார்கள் என்கிற போது இந்த இயக்கத்தினுடைய தொடக்கம் அவருடைய நோட்டு புத்தகத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறார். நான் பல நேரங்களில் சொல்வேன், வரலாற்றின் மாற்றம் என்பது பெரும் தலைவர்களால் தான் உருவாகும் என்பது அல்ல. மாற்றங்கள் என்பது மாடி வீட்டிலிருந்து வருகிறவன் தருவது அல்ல. எங்கோ ஒரு குடிசையில் அடையாளம் தெரியாத குடும்பத்தில் பிறந்தவன் உலக வரலாற்றின் சரித்திரத்தை தலைகளாக மாற்றுவான். உறக்கம் வராமல் படுத்திருக்கிற நாலு இளைஞர்களுடைய உரையாடலும் பேச்சும் சிந்தனையும் எதிர்காலத்திற்கு தேவையானதை தந்துவிடும். அதுபோல அன்றைக்கு ஏழு பவளக்கார தெருவிலே உட்கார்ந்திருந்த சில பேர் பேசியது ஊருக்கு தெரியாது, உலகத்திற்கு தெரியாது, அவர்களுக்கே தெரியாது. இவர்கள் தான் எதிர்கால தமிழகத்தை முழுமையாக கையில் எடுக்கப் போகிறார்கள். உங்களோடு இருந்தால் தேர்தலில் வாய்ப்பு கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. உங்களோடு இருந்தால் சில பேருடைய விமர்சனங்களும் வரும், அதற்கும் பின்னால் எப்படி உங்களோடு இவ்வளவு பேர் நிற்கிறார்கள்? நான் ஐயா வீரமணியிடம் கேட்டிருக்கிறேன், இவரிடமும் கேட்டிருக்கிறேன். தெரிந்தே ஒன்று இது கிடைக்கும் என்று தெரிந்தும், தெரியாது கிடைக்காது என்று தெரிந்தும், எதிர்பார்க்க தேவையில்லை என்பது தெரிந்தும் ஒரு அமைப்பில் ஒருவரோடு நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் கொள்கைக்காக நிற்கிறவர்கள், அவர்கள் தான் உணர்வுக்காக நிற்கிறவர்கள். காரியவாதிகள் தான் மிகுந்து நிற்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை இல்லை, அதை இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு தான் இன்றைய இந்த நிகழ்வு. அண்ணா எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார், உடன் இருந்த தலைவர்களை எல்லாம் எப்படி வளர்த்தார். நான் அன்றைக்கு கூட குறிப்பிட்டேன், அண்ணா மற்றவர்களை எப்படி வளர்த்தார் என்பதற்கு உதாரணம், நான் எல்லோராலும் பாராட்டப்படுகிற நிலையில் இருக்கிறேன், எனக்கு பன்முகத்தன்மை இருக்குது என்றால் அது நான் அல்ல, என்னிடம் கலைத்திறன் மிளிர்கிறது என்று யாராவது கருதுவீர்களானால் அது தம்பி கருணாநிதியிடம் இருந்து வந்தது. என்னிடம் நல்ல தமிழ் புலமை இருக்கிறது என்று யாராவது சொல்வீர்களானால் அது நாவலர் நெடுஞ்செழியனிடம் இருந்து எனக்கு வந்தது. நகைச்சுவை உணர்வு மிளிர்கிறதா, அது சிபிசியிடம் இருந்து. தத்துவம் வருகிறதா, அது டிகேசியிடம் இருந்து. தாய்மை பண்பு இருக்கிறதா, அது சத்தியவாணி முத்திடம் இருந்து. மதி இருக்கிறாரா, இப்படி துடுக்குத்தனமாக பேசுவது, அடுத்தவருடைய மனதிலே ஒன்றை வலியுறுத்துவதற்காக போராடுவது, அன்பழகன் என்றால் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று என்று பேசுவது, இப்படிப்பட்ட தம்பிமார்கள் என் படை வரிசைகள் என்று சொன்ன அருமையான தலைவன் அண்ணா. அருமையான கொள்கைகளை தந்தார், ஒரு பேர் இயக்கத்தை கட்டமைப்போடு உருவாக்கினார். எது செய்தாலும் சரி, ஒரு செங்கல்லை கூட பெயர்க்க முடியாது. அப்படி ஒரு கட்டமைப்பை மிக அழகாக உருவாக்கி 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாநிலத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இதை உருவாக்கிய அண்ணாவின் படை தளபதிகள் ஒருவர் அண்ணன் மதி அவர்கள். இன்றைக்கு தமிழ் இசை தழைக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கர்நாடக சங்கீதத்திற்கு முந்தைய சங்கீதம் தமிழ் இசை என்பதை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த மூவரை கண்டுபிடித்து தமிழிசை மூவருக்கு மணிமண்டபம் கட்டியது தலைவர் கலைஞர் அவர்கள்.
இன்றைக்கு பெருமையாக பேசப்படுகிற சங்கீத மும்மூர்த்திகளுக்கு முற்பட்டவர்கள் இந்த தமிழிசை மூவர்கள். பண்கள் என்பவை அவர்கள் உருவாக்கியது. இதை வளர்ப்பதற்கு ஒரு இயக்கம் செட்டிநாட்டரசர் முத்தையா செட்டியார் அதை தலைமையெடுத்து நடத்தியது. நான் ஒரே ஒரு உதாரணத்தோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னால் அடிக்கடி மறக்க முடியாமல் நான் நினைவுபடுத்திக் கொள்வது, அண்ணா முதல்வராகி திருச்சிக்கு வருகிறார், காரைக்குடிக்கு வருகிறார், உங்கள் ஊருக்கு. ரயிலில் வந்து இறங்குகிற இடம் திருச்சி. அப்போது காரைக்குடிக்கு நேரடியாக செல்கிற வாய்ப்பு இல்லை. இறங்கி அங்கிருந்து காரில் செல்ல வேண்டும். அண்ணா முதலமைச்சராகி வருகிற முதல் சுற்றுப்பயணம். அவரை வரவேற்க வந்திருந்த கார்களில் முதல் காராக செட்டிநாட்டரசருடைய கார் நிற்கிறது. தேசிய கொடியோடு தான் இருக்கிறது. அவர் தயாராக வந்திருக்கிறார் இவரை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று. அண்ணாவால் மறுக்க முடியவில்லை. எத்தனை பெரிய தலைவன், அதனாலே அவருடைய நீதி கட்சியின் தலைவன் காரில் ஏறிக்கொள்கிறார். கார் நேராக செட்டிநாட்டு அரண்மனைக்கு போகிறது. நான் அரசு விடுதியிலே அல்லவா தங்க வேண்டும், அண்ணா சொல்லவில்லை. அவர் வீட்டுக்கு செல்கிறார், அரண்மனையிலே தங்குகிறார், உணவு அருந்துகிறார். எல்லாம் முடிகிறது, அரசு விழா நிகழ்ச்சிகள் முடிகிறது. மாலையில் பொதுக்கூட்டம், அண்ணா பேசுகிறார். பேசுகிற போது சொல்லுகிற வார்த்தைகள், நான் எப்பொழுது காரைக்குடிக்கு வந்தாலும் தங்குகிற இடம் நகர செயலாளர் தம்பி சீனாத்தானாவினுடைய வீடு, ஆனால் இன்றைக்கு நான் அரண்மனையில் தங்கினேன் என்றால் அண்ணாதுரை முதலமைச்சரானவுடன் ஆள் மாறிவிட்டான், அரண்மனைக்கு போய்விட்டான் என்று கருதாதீர்கள். இது ஒரு நன்றிக்காக நான் சென்றது. இந்திய எதிர்ப்பு போரில், முதல் போரில், 1938 களத்திலே இறந்து போன நடராஜன் என்பவனுடைய உடல் சுமந்து செல்லப்பட்ட நேரத்தில் இத்தனை நெடிய உருவம், ராஜ குடும்பத்தில் பிறந்த செட்டிநாட்டு சீமான் ராஜா சர் முத்தையா செட்டியார் அந்த உடலின் ஒரு தோழி கொடுத்து தூக்கிச் சென்றாரே, அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சராக வந்திருக்கிறேன். நான் சாதாரணமானவனாக வந்திருந்தால் வேறு, முதலமைச்சராக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இது அவருக்கு காட்டுகிற நன்றி. அவர் தன்னிலை கருதாமல் தமிழ் மொழிக்கு உயிர் தந்தவனுக்காக தோள் கொடுத்தாரே அதற்காக என்று. அவர் தமிழ் இசை வளர்த்தார், இவர்கள் தமிழ் பெயர்களை தழைக்க வைத்தார்கள், தமிழ் மொழியை, தமிழ் இலக்கியத்தை இருந்ததை காட்டார்கள், புதியதாக படைத்தார்கள். இன்று தேவை என்ன? என் போன்றோர் உட்பட அத்தனை பேருக்கும் சொல்வேன், நிறைய நாம் படைக்க வேண்டும், எழுத வேண்டும், பேச வேண்டும் என்பதோடு அருள்மொழிக்கும் சேர்த்து சொல்வேன். இது எங்களுக்கு மட்டுமல்ல, மலருக்கும் சொல்வேன், இங்கே இருக்கிற எல்லோருக்கும். எழுத முடிந்தவர்கள் எல்லாம் எழுதுங்கள். நாட்டுக்கு தேவையானதை, இனத்திற்கு தேவையானதை, எதிர்காலத்திற்கு தேவையானதை எழுதுங்கள். எதிரிகளை எடுத்து குரல் கொடுப்பதால் மட்டும் போதாது, பகைவர்கள் பலத்தோடு வருகிறார்கள், பதுங்கியிருந்து வருகிறார்கள், நேரடியாக வருகிறார்கள். பார்த்துக் கொள்வோம் என்று படுத்துக்கொண்டு தூங்குவதற்கு மாறாக களத்தில் நாம் எல்லாம் நிமிர்ந்து தயாராக எந்த நேரத்தில் நிற்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை யாரும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நான் பேச்சு ஓட்டத்தில் சொல்லவில்லை, குறித்துக் கொள்ளுங்கள். நான் வேறு மாதிரி ஒளிவு மறைவாக எல்லாம் பேசவில்லை. பகைவர்கள் பலத்தோடு வருகிறார்கள், பதுங்கியிருந்தும் தாக்குகிறார்கள், நேரடியாகவும் தாக்குகிறார்கள். இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த இனத்தை, இந்த நாட்டை, இந்த மண்ணை, மக்களை, மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதற்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் அவர்கள் விட்டுவிட்டு போன அந்த உணர்வுகளை நாம் பெற்றிட வேண்டும். எது வந்த போதும் அவர் சொன்னார் அல்லவா, என்ன கிடைக்கும் என்று கருதுவதை விட என்ன செய்ய வேண்டும் என்று. அதை கலைஞர் அடிக்கடி சொல்வார், என்ன வேண்டும், என்ன கிடைக்கும் என்று கேட்கிறவன் புற்றுநோய், என்ன செய்யலாம் என்று எண்ணுகிறவன் இரத்த நாளம் என்று சொல்வார். நான் அவசர நிலை காலத்தில் சிறையில் இருந்தபோது மனதில் பதிந்த வார்த்தை, கலைஞர் எழுதிய வார்த்தை, கண்ணீரோடும் உணர்ச்சியோடும் அவர் எழுதிய வார்த்தைகள், அந்த நேரத்தில் பட்ட துன்பத்தின் வார்த்தைகள் எங்களை வந்து சேர்ந்தன. முரசொலி கையில் கிடைக்காத காலத்தில் அதையை நான் எழுதியிருக்கிறேன். இப்போது நெருக்கடி கால நினைவுகள் என்று அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கோழைகள் விலகட்டும், வீரர்கள் தொடரட்டும். வீரர்களை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.